بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ديني يا عرب كلاس عليين قورو نروح سبيت علي ورخلي செயலாளர்களே, உப தலைவர்களே, நிர்வாக சபையின் கௌரவ உறுப்பினர்களே, கலாசாலையுடைய கௌரவ அதிபர் மதிப்புக்குரிய ஷேக் ரிஃபாய் ஹசரத் அவர்களே, கலாசாலையின் போதனாசிரியர்களே, உஸ்தாதுமார்களே, மேடையிலே விட்டிருக்கின்ற என்றும் எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, இன்றைய இந்த பெருவிழாவிலே பட்டம் பெற்று வெளியேறுகின்ற ஹாஃபிதுமார்களே, ஆலிம்களே, ஃபிக்ஹ் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களே, இவர்களுடைய பெற்றோர்களே, ஊர் பிரமுகர்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த பாக்கியம் பொருந்திய மகத்தான நிகழ்வு, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றமை எல்லா வகையிலும் பொருத்தமானது மாத்திரமல்ல அர்த்தமுள்ளதும் கூட என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். ரபியுல் அவ்வல் மாதம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு இஸ்லாமிய உலகமும் உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக நினைவு கூறுகின்ற மாதம். பொதுவாக நபிமார்களுடைய வாரிசுகளாகவும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுகளாகவும் கருதப்படுகின்ற ஹாஃபிதுகள், ஆலிம்கள் வெளியேறுகின்ற இந்த வைபவம் இந்த வகையில்தான் மிக பொருத்தமான காலத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் குறிப்பிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அர்த்தமுள்ள வகையில் இங்கே நானும் நீங்களும் நினைவு கூறுகின்றோம் என்று குறிப்பிட்டால் அது மிகையாக மாட்டாது. அல் உலமா வரசத்துல் அம்பியா ஃபைனல் உலமா லம் யுவர்ஸு தீனாரம் வலா திர்ஹமா வஇன்னமா வர்ஸுல் இல்ம். அறிஞர்கள், உலமாக்கள், நபிமார்களின் வாரிசுகள், அவர்கள் திருஹத்தையோ தீனாரையோ வாரிசாக விட்டுவிட்டு சென்றவர்கள் அல்ல. மாற்றமாக அறிவையே, எல்மையே அவர்கள் வாரிசாக விட்டுவிட்டு சென்றார்கள் என்ற அற்புதமான வழிகாட்டலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அத்தகைய வாரிசுகள் தான் இன்று இந்த வைபவத்திலே பட்டம் பெற்று வெளியேறுகின்றார்கள். மதிப்புக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இது உலமாக்களின் மஜ்லிஸ், எல்முடைய மஜ்லிஸ். இது நபிமார்களின் வாரிசுகளுடைய மஜ்லிஸ். அந்த வாரிசுகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒத்துழைப்பு ஒத்தாசை வழங்குவர்களுடைய மஜ்லிஸ். எனவே இது மிக மிக முபாரக்கான பாக்கியம் பொருந்திய மஜ்லிஸ் என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இது இல்முடைய மஜ்லிஸ் என்று வர்ணிக்கப்பட்டாலும் அது பிழையாக மாட்டாது. இல்மை சுமந்தவர்களின் மஜ்லிஸ். எமது தீனுடைய கண்ணோட்டத்திலே, பார்வையிலே, அறிவை, இல்மை மூன்று வகைகளாக பிரித்து நோக்கலாம். முதல் வகை இல்முன் பிஹல்கஹி,
அல்லாஹ்வுடைய படைப்புகள் பற்றி அறிவோம். இரண்டாவது வகை இல்முன் பி அம்ரிஹி வ நஹ்யிஹி, அல்லாஹு தஆலாவுடைய ஏவல்கள் விலக்கல்கள் பற்றி அறிவோம். மூன்றாவது வகை அறிவு இல்முன் பிஹி, நேரடியாக அல்லாஹ் பற்றி அறிவோம். அறிவு பற்றிய ஒரு செறிவான பார்வை இது. இல்முன் பி ஹல்கஹி, படைப்புகள் பற்றிய அறிவு என்பது இன்று நாங்கள் வழங்குகின்ற நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை விஞ்ஞானங்கள், சோசியல் சயின்சஸ், சமூக வியல் சார்ந்த விஞ்ஞானங்களை குறிக்கும். இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள் பற்றிய அறிவு. இங்கே ஒரு பட்டம் பெற்று வெளியேறும் ஆலிம் தன்னுடைய உரையில் தொட்டு காட்டியது போல, அல்லாஹ் நபி ஆதம் அலிஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து முதலாவதாக அவர்களுக்கு அறிவை தான் கொடுத்தான். உணவை கொடுக்க முன்னால், உடையை கொடுக்க முன்னால், உறையுளை கொடுக்க முன்னால், அனைத்தையும் கொடுப்பதற்கு முன்னால் முதலாவதாக அவர்களுக்கு அறிவை கொடுத்தான். எந்த அறிவை கொடுத்தான்? அடிப்படையில் ஹல்க்குகளை பற்றிய, படைப்புகள் பற்றிய அறிவை கொடுத்தான். மனித உலகம் சார்ந்த அறிவு, மிருக உலகம் சார்ந்த அறிவு, தாவர உலகம் சார்ந்த அறிவு, இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். எல்லா பேர்களையும் கற்றுக் கொடுத்தான். எனவே இன்று நாம் சொல்லுகின்ற இந்த சோ கோல்டு சோசியல் சயின்சஸ், நேச்சுரல் சயின்சஸ் இவை சார்ந்த அடிப்படைகளை எல்லாம் ஆதம் அலிஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததாக அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. இதுதான் இல்முன் பிஹல்கஹி, அவனுடைய அல்லாஹ்வுடைய படைப்புகள் பற்றி அறிவு. இரண்டாவது வகை அறிவு இல்முன் பி அம்ரிஹி வ நஹ்யிஹி, இந்த உலகத்திலும் வாழ்வாங்கு வாழ்ந்து நிலையான நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு துணை புரிகின்ற அவனுடைய ஏவல்கள் விலக்கல்கள் பற்றிய அறிவு, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தொடர்பான அறிவு. இந்த அறிவை தான் ஷரியாவுடைய அறிவு, தீனுடைய அறிவு என்று நாம் வழங்குகிறோம். இந்த அறிவும் இன்றியமையாத இரண்டாவது வகை அறிவு. மூன்றாவது வகை அறிவு இல்முன் பிஹி, பலர் நான் உட்பட கண்டுகொள்ள தவறிக்கொண்டிருக்கிற அறிவு, அதான் இல்முன் பிஹி, நேரடியாக ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் பற்றி அறிவு. ஒரு இறை விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையை பேலன்ஸான வாழ்க்கையாக, சமநிலையோடு கூடிய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவனிடம் இந்த மூன்று வகையான அறிவும் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய படைப்புகள் பற்றிய அறிவை அவன் பெற்றிருக்க வேண்டும். இங்கு கலாநிதி முதஹர்தீன் அவர்கள் தன்னுடைய உரையிலே சுட்டிக்காட்டியது போல, கணிதம், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், லாங்குவேஜஸ் இவையெல்லாம் இங்கு போதிக்கப்படுவதாகவும், இவையெல்லாம் போதிக்கப்பட வேண்டும் என்றும், அவற்றை போதிப்பதற்கு பின்னால் இருக்கிற எமது நோக்கம் என்ன என்றும் அவர்கள் மிகவும் செறிவாக சுருக்கமாக சொன்னார்கள். இந்த அறிவு மனிதனுக்கு தேவை. மொழி அறிவு எனக்கு இல்லை என்றால் எப்படி நான் உங்களோடு உரையாடலாம்? இங்கு ஆங்கில மொழியிலே ஒரு உரை, சிங்கள மொழியிலே மற்றொரு உரை, அரபு மொழியிலே இன்னும் ஒரு உரை, தமிழ் மொழியிலே பல உரைகள் நிகழ்த்தப்பட்டன. சொல்லப்படுகிற விஷயங்களை சொல்வதற்கும், சொல்லப்படுகிற விஷயங்களை கேட்டு கிரகிப்பதற்கும் மொழி அறிவு இன்றியமையாதது. மொழி இல்லை என்றால் குர்ஆனை எப்படி படிப்பது, சுன்னாவை எப்படி படிப்பது, எதையும் படிக்க முடியாது. எனவே எந்த ஒரு அறிவையும் குறை மதிப்பீடு செய்யக்கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அறிவின் மூலமாக இருப்பவன், அதாவது அறிவுடைய சோர்ஸாக இருப்பவன் அல்லாஹ். படைப்புகள் பற்றி அறிவு என்றால் யாருடைய படைப்பு? அவனுடைய படைப்புகள் பற்றி அறிவு. அடுத்தது அவனுடைய ஏவல்கள் விளக்குகள் பற்றிய அறிவு. ஒருவர் எந்த அளவு படைப்புகள் பற்றிய அறிவிலே புலமை பெற்றிருந்தாலும், தேர்ச்சி பெற்றிருந்தாலும், நிபுணத்துவம் பெற்றிருந்தாலும், அவருக்கு தீனுடைய அறிவு இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய ஏவல்கள் விளக்கல்கள் பற்றிய தெளிவு இல்லை என்றால், நன்மை எது தீமை எது என்பது பற்றிய புரிதல் இல்லை என்றால், அவர் உண்மையில் ஜாஹில், அவர் அறிவீனன். இன்றைய உலகின் பிரச்சனை அதுதான். இன்றைய உலகத்துக்கு ஒரு கண் இருக்கிறது, லௌகிய கண், புறக்கண்.
இந்த உலகத்துக்கு ஆன்மீக கண் இல்லை, அகக்கண் இல்லை. உலக கண் இருக்கிறது, மறுமை கண் இல்லை. எனவே இன்றைய உலகம் ஒரு தஜ்ஜாலி உலகம். தஜ்ஜாலுக்கு ஒரு கண் என்பது போல இன்றைய நாகரிகத்துக்கும் ஒரு கண் தான். அதுதான் இன்றைய உலகின் உண்மையான கிரைசிஸ். எங்கு அகமும் புறமும், லௌகீகமும் ஆன்மீகமும், உலக வாழ்வும் மறுமை வாழ்வும் மொத்தமாக முழுமையாக பார்க்கப்படுகிறதோ அங்கேதான் உலக வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமையும், நிலையான மறுமை வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமையும். எனவே ஒரு பக்கம் அல்முன் பிஹல்கஹி, மறுபக்கம் அல்முன் பி அம்ரிஹி வநஹிஹி, அல்லாஹ்வுடைய ஏவல்கள் விளக்கல் பற்றி அறிவு. இந்த இரண்டு வகையான அறிவையும் பெறுவதற்கு என்ன வழி? லேர்னிங் அண்ட் டீச்சிங், டீச்சிங் அண்ட் லேர்னிங், கற்றலும் கற்பித்தலும். கற்றல் கற்பித்தலுக்கூடாக படிப்பதன் மூலமாகவும் படிப்பதன் மூலமாகவும் இந்த முதல் ரெண்டு வகை அறிவையும் பெற்றுக் கொள்ளலாம். இதற்கு அரபியிலே முதாரசா என்று சொல்லுவோம். முதாரசா மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். வகுப்பில் அமர்ந்து ஆசிரியருக்கு முன்னால், உஸ்தாதுக்கு முன்னால் இருந்து புத்தகத்தை எடுத்து விரித்து பார்த்து வாசித்து படித்து கிரகித்து இந்த ரெண்டு வகையான அறிவையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த ரெண்டு வகையான அறிவு மாத்திரம் போதாது, மூன்றாவது ஒரு அறிவு இருக்கிறது. அதுதான் இன்றியமையாத அறிவு, பலர் கண்டுகொள்ள தவறிய அறிவு என்று நான் சொன்னேன். இல்முன் பிஹி, இந்த உலகத்தை படித்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அந்த ரப்பை பற்றி அறிவு. அந்த அறிவு முதாரசா என்ற கற்றல் கற்பித்தல் மூலம், டீச்சிங் லேர்னிங் மூலம் கிடைக்க பெறுவது அல்ல. அந்த அறிவை பெறுவதற்கு முதாரசாவுக்கு பதிலாக முஜாஹதா தேவை. அதனை நாம் தமிழிலே உழைப்பு என்று சொல்லலாம், ஆங்கிலத்திலே ஸ்ட்ரகிளிங் என்று சொல்லலாம். எந்த அளவுக்கு அல்லாஹுவை நெருங்க, அவனை புரிய, அவனை விளங்க, அவனுடைய மஹப்பத்தை பெற, ருதாவை பெற ஒருவர் முயற்சிக்கிறாரோ, உழைக்கிறாரோ, பாடுபடுகிறாரோ, அந்த அளவுக்கு தான் அதனை பெற்றுக்கொள்வார். வெறும் எல்முன்பி அம்ரிஹி வ நஹி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஷரியாவுடைய அறிவு இருக்கிறதே, குரானுடைய, சுன்னாவுடைய, ஃபிக்ஹுடைய, தசவுஃபுடைய, ஏனைய ஷரியாவுடைய கலைகளுடைய அறிவு மாத்திரம் இல்முன் பிகியை பெற்றுக்கொள்வதற்கு போதுமானதல்ல. இதற்கு உழைப்பு தேவை, இதற்கு தொழுகை தேவை, கயாமுல்லைல் தேவை, விக்ரு தேவை, அவுராத் தேவை, இஸ்திகஃபார் தேவை, ஹஷியா தேவை, ஹவுஃப் தேவை, ஜுஹுத் தேவை, சபர் தேவை, மஹப்பா தேவை, ருதா தேவை. அந்த பக்கமாக ஒருவர் சொல்லால் அல்ல, செயலால், செயற்பாட்டால் உழைக்கிற போது, பாடுபடுகிற போது அவர் அல்லாஹ் பற்றி அறிவை பெறுவார். ஒரு குக்கிராமம், ஒரு சின்ன வில்லேஜ், அங்கே ஒரு மனிதர் பாடசாலை கல்வியை பெற்றதில்லை, படிப்பறிவு இல்லை. எனது பார்வையில், உங்களுடைய பார்வையில் அவர் ஒரு லேமன் பாமரர். ஆனால் கடந்த 40 வருஷங்களாக அவர் அவ்வல் ஜமாத்தை விட்டதில்லை, முதலாம் சஃபில் நின்று தொழாமல் இருந்ததில்லை, கயாமுல்லைலை தஹஜ்ஜுதை விட்டதில்லை, குர்ஆன் ஓதாமல் இருந்ததில்லை, ஹராமாக 1% பணத்தை கூட, காசை கூட அவர் சம்பாதித்ததில்லை. தொழுகையில் அவர் கண்ணீர் வடித்து அழுவார், குர்ஆன் ஓதும் போது தேம்பி தேம்பி கண்ணீர் வடிப்பார். இவருக்கு நாம் சொல்கின்ற இல்முன் பிஹல்கஹி இல்லை, படைப்புகள் பற்றிய அறிவு எதுவும் இல்லை. எந்த ஒரு நேச்சுரல் சயின்ஸும் தெரியாது, சோசியல் சயின்ஸும் தெரியாது, அந்த சொல்லும் தெரியாது, அந்த வார்த்தையும் தெரியாது, எதுவும் தெரியாது. இல்முன் பி அம்ரிஹி வ நஹி பற்றியும் போதுமான அறிவு அவரிடம் இல்லை. தப்பு தப்பாக எல்லாம் அமளிபாய் செய்வார். இந்த விரிவான ஷரியாவுடைய விளக்கங்கள் எதுவும் அவருக்கு தெரியாது. ஆனால் இவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக அவர் எவ்வாறு கடந்த 4 தசாப்த காலமாக அல்லாஹ்வோடு லைத்திருக்கிறார், வணக்க வழிபாடுகளிலே மூழ்கி இருக்கிறார், அதில் இன்பம் காண்கிறார், சுகம் அனுபவிக்கிறார், ஹலாவா என்ற அந்த சுவையை அவர் எப்படி அனுபவிக்கிறார்? இந்த கேள்வி நிச்சயமாக எனக்கு பல முறை பிறந்திருக்கிறது. அந்த மனிதரும் இருக்கிற அந்த பக்குவம், அந்த பக்தி, அந்த உணர்வு, அந்த பேணுதல், அந்த ஈடுபாடு, அந்த உயிர்ப்பு, அந்த துடிப்பு, அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி ஏன் என்னிடம் வருவதில்லை? நானும் 40 வருஷங்களாக
குரான் சுன்னாவுடையதானே வாழ்றேன். படி படி என்று படிக்கிறேன், வாசி வாசி என்று வாசிக்கிறேன், படிப்பிக்கிறேன் படிக்கிறேன், முடிவில்லாம படிப்பிக்கிறேன். அந்த சாதாரண மனிதனுக்கு இது எப்படி வந்தது என்றால், இந்த மூன்றாவது அறிவை அவர் பெற்றார். எதன் மூலம் பெற்றார்? முதாரசா மூலம் அல்ல, கற்றல் கற்பித்தல் மூலம் அல்ல, அவர் பெற்றது முஜாஹதா என்ற உழைப்பால். அந்த ரப்பு அவனுக்கு திறந்து கொடுத்தான். இன் தத்தகுல்லாஹ் யஜ்அல்லகும் ஃபுர்கானா, நீங்கள் அல்லாஹ்வை உண்மையிலே அஞ்சு பயந்து நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு ஹக்கெது பாத்திலது சரியது பிழையது அனைத்தையும் மிக தெளிவாக அப்பழுக்கற்ற நிலையிலே காட்டி தருவான். நீங்கள் முதலாவது அல்லாஹ்வுடன் நான் உறவை சீர் செய்து கொள்ளுங்கள், அவன் நிறைய தெளிவுகளை தருவான். இது ஒரு ஆழமாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இது அறிவுடைய ஒரு சபை என்ற காரணத்தினால், நிறைய அறிஞர்கள் கூடியிருக்கிற இடம் என்ற காரணத்தினால் இந்த விஷயத்தை நான் தொட்டு காட்டுகிறேன். விரிவாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் கால நேரம் இடம் தரமாட்டது. இந்த நான் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் முதலாவதாக எனக்கு தேவையானதாக நான் ஆழமாக உணர்கிற காரணத்தினால் தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது பற்றி ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக கட்டாயமாக தேவை. இல்லாத போது நாம் வெறுமனே டேப் ரெக்கார்டர்ஸாக இருப்போம். அது எந்த அறிவாக இருக்கட்டும், வெறுமனே ஒளிப்பதிவு நாடாக்களாக இருப்போம். கொச்சையான வார்த்தையை சொல்வதாக இருந்தால் புத்தகங்களை சுமந்த கழுதைகளாக இருப்போம். மன்னிக்க வேண்டும், அப்படியான ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தியது. குர்ஆன் அதனை பயன்படுத்தியிருக்கிறது. கமதலில் ஹெமாரி அஹ்மிலு அஸ்ஃபாரா, அந்த நிலையில் நான் நீங்களும் இருக்கக்கூடாது. உண்மையிலே எமது தவா சார்ந்த முயற்சிகள், சமூக சீர்திருத்தம் சார்ந்த முயற்சிகள் உரிய பயனை தராமல் இருப்பதற்கு, ரிசல்ட் ஓரியன்டாக அமையாமல் இருப்பதற்கான முக்கியமான ஒரு காரணம், என்னை போன்றவர்கள் பெரும் பேச்சாளர்களாக இருந்தாலும் பீரங்கிகளாக இருந்தாலும் நான் வன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று கருதப்பட்டாலும் பார்க்கப்பட்டாலும், இந்த இல்முன் பிஹி பக்கமாக நாம் ரொம்ப பலவீனமானவர்களாக இருக்கிறோம். எனவே எமது வார்த்தைகள் வாயால் வெளியேறி காதுகளை ஊடறுத்து போய்விடுகின்றன, கல்புகளை போய் அடைவதில்லை. எந்த ஒரு வைப்ரேஷனையும் எந்த ஒரு அதிர்வையும் ஏற்படுத்த முடிவதில்லை என்பது ஒரு கவலையான விஷயம். எனவே அந்த வகையில் இப்படியான மேடைகள் வந்து பேசுவவர்கள் தான் ஆலிம்கள், உலமாக்கள், ஸ்காலர்ஸ், இன்டலெக்சுவல்ஸ் என்ற அந்த பார்வை விலை. இந்த சபையிலே இருப்பார்கள் அந்த இல்முன் பிஹி சார்ந்தவர்கள். அவர்களுடைய துவாக்கள், அவர்களுடைய அல்லாஹுடனான அந்த தாலுக் உறவுதான் சில போது எங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைவதற்கு காரணமாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் வெறும் சாதாரண பாசியல் சொல்வதாக இருந்தால் பூபோச்சிகள், ஃப்ளவர் வாசஸ், மேடைகளை அலங்கரிப்பவர்கள். இன்னொரு சாரார் இருப்பார்கள், அவர்கள் இந்த நேரத்திலும் கூட அல்லாஹுடனான தொடர்பில் இருப்பார்கள், திக்ரில் இருப்பார்கள், அவனுடைய நினைவில் இருப்பார்கள். அவர்கள் தான் முபாரக்கானவர்கள். அத்தகைய மனிதர்களை உருவாக்கும் தடங்கள் இடங்கள் தான் உண்மையில் அரபு கலாசாலைகள். இல்லாத போது வேறொரு பெரிய வித்தியாசம் அரபு கலாசாலைகளுக்கும் ஏனைய கலை கூடங்களுக்கும் இடையில் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இரண்டு பக்கம் பற்றிய ஒரு போதுமான அறிவு உள்ளவன் என்ற வகையில், எனவே இந்த பக்கமான ஒரு விழிப்புணர்வை, ஒரு அவேர்னஸை எல்லா மட்டத்திலும் ஏற்படுத்த வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்னொரு கண்ணோட்டத்தில் நான் சொன்ன இந்த மூன்று பிரிவுகளை மையப்படுத்தி அறிவை இரண்டாக பிரிக்கலாம். இது இஸ்லாமிய கண்ணோட்டம், இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ். ஒன்று அல் இல்மு நாஃபி, பிரயோசனமான அறிவு, பயனுள்ள அறிவு. அடுத்தது அல் இல்மு தார், அல் இல்மு கைரு நாஃபி, பிரயோசனம் இல்லாத அறிவு, தீமை பயக்கக்கூடிய அறிவு என்று பிரிக்கலாம். நமது மார்க்கம், நமது தீன், குர்ஆன், சுன்னா, நமது சலஃபுகள், முன்னோர்கள், அறிஞர்கள் வலியுறுத்திய அறிவு அல் இல்மு நாஃபி என்ற பிரயோசனமான அறிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் நாலேஜை கேட்கல, அவர்கள் எப்போதும் எப்படி துஆ கேட்பார்கள், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்க இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் எனக்கு பிரயோசனமான அறிவை தா. சஹாபாக்களை விடுத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸல்லல்லாஹ இல்மன் நாஃபியா, அல்லாஹ்விடம் நீங்கள் பயனுள்ள அறிவை கேளுங்கள். மறுபக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனில்லாத
கேடு விளைவிக்கக்கூடிய அறிவிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோசனம் தராத அறிவிலிருந்து உன்னுடைய நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பிரயோசனமான அறிவு என்றால் என்ன? அறிவென்றாலே பிரயோசனம் தானே, அறிவென்றாலே பிரயோசனம் தான். ஆனால் பிரயோசனம் இல்லாத அறிவும் இருக்கிறது. மனித சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய அறிவு இருக்கிறது. ஆயுதங்களை உற்பத்தி செய்து, அணுகுண்டுகளை தயாரித்து, முதலாம் உலக மகாயுத்தத்தையும் இரண்டாம் மகாயுத்தத்தையும் செய்தவர்கள் யார்? அறிஞர்கள் தானே. உலகிலே அழிவை தரக்கூடிய, ஆக்கத்துக்கு பதிலாக பெரும் டிஸ்ட்ரக்ஷனை தரக்கூடிய எத்தனை எத்தனை கண்டுபிடிப்புகளை நாளாந்தம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனித சமுதாயத்துடைய இருப்புக்கே அவை த்ரெட்ஸாக, அச்சுறுத்தலாக மாறியிருக்கின்றன. இவர்கள்லாம் யார்? ஸ்காலர்ஸ், சயின்டிஸ்ட். இவர்கள்லாம் பெரும் பெரும் அறிஞர்கள், துறைசார்ந்த பெருமைகளாக கருதப்படுகிறார்கள். இவையெல்லாம் பிரயோசனமான அறிவா? பிரயோசனமான அறிவு அல்ல. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நமது மார்க்கம் பயனுள்ள அறிவை, தனக்கு, தன்னுடைய உலக வாழ்க்கைக்கு, தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு, அடுத்தவர்களுக்கு அவர்களுடைய உலக வாழ்க்கைக்கு, மறுமை வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய அறிவு, அந்த அறிவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குமாறு பணிக்கிறார்கள், நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அந்த அறிவு தான் மிக மிக முக்கியமானது. அறிவு பயனுள்ளதாக எப்போது அமையும் என்றால், முதலாவது அறிவு ஈமானுக்கு தூண்டுகோலாக அமைய வேண்டும். அறிவு மனிதனை அல்லாஹ்வை கண்டுகொள்வதற்கு துணை புரிய வேண்டும். அறிவு மனிதனை இறை விசுவாசத்தை நோக்கி வழிகாட்ட வேண்டும். இறை விசுவாசத்தை நோக்கி வழிகாட்டாத நாஸ்திகத்துக்கும், வழிகேட்டுக்கும், பிழையான சிந்தனைகளுக்கும் வழிகாட்டுகின்ற அறிவு பிரயோசனமான அறிவு அல்ல என்பது முதலாவதாக நாம் உணர வேண்டிய விஷயம். சுலைமான் அலி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற அந்த இறை தூதரை அல் குர்ஆன் சொல்கிறது. அவர் வெறுமனே ஒரு நபியாக மாத்திரம் அல்ல, அவர் ஒரு பேரறிஞராக இருந்தார். இன்று இருந்திருந்தால் அவருக்கு எந்த ஒரு பட்டத்தை கல்வித்துறையில் கொடுத்திருப்பார்கள் என்று எனக்கு உண்மையிலே தெரியாது. என்றால் இந்த பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படுகிற இயற்கை சக்திகளை எல்லாம் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இயக்கக்கூடிய சக்தி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இருந்தது. பறவைகளோடு கூட அவர்கள் உரையாடுவார்கள். காற்று அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. நெருப்பு அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. ஜிங்கள் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தார்கள். மிக மிக நாலேஜபிளான, மாத்திரமல்ல ஸ்கில்ஃபுல்லான ஒருவராக இருந்தவர்கள் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய அறிவை, ஆற்றலை பார்த்து மக்கள் எல்லோரும் வியந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், பாராட்டினார்கள். அந்த கட்டத்திலே சுலைமான் அலி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமைப்படவில்லை, இருமாப்பு கொள்ளவில்லை. இன்டலெக்சுவல் எரகன்ஸ் என்று சொல்வார்கள், கொஞ்சம் படிச்சிட்டால் கொஞ்சம் வந்துடும், இன்டலெக்சுவல் எரகன்ஸ். தமிழில் கொச்சையாக தத்துவ கிறுக்கு வித்துவ காய்ச்சல் என்று நாங்கள் சொல்வோம். அதை கொச்சப்படுத்துறது இல்லாத போது அறிவு செருக்கு என்று கொஞ்சம் அழகாக சொல்லுவோம். அறிவு செருக்கு அவருக்கு என்று, காசு பணம் வந்தால் ஒரு செருக்கு வரும், அடுத்தது நாலேஜில் கொஞ்சம் மேலே போனால் அப்படி ஒரு செருக்கு வரும். அது உண்மையில் வரக்கூடாத ஒன்று. சுலைமான் இஸ்லாம் அவர்களை மக்கள் பாராட்டிய போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியபுல்வானி அஷ்குர் அம் அக்ஃபுர். இது என்னுடைய ஆற்றலோ திறமை அல்ல, எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரும் அருள், பிளஸிங், அவனிடம் வந்து கிடைத்தது. நான் நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கின்றேனா, நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொள்கின்றேனா என்பதை பரீட்சித்து பரிசோதித்து பார்ப்பதற்காகவே எனது ரப்பு எனக்கு இதை தந்தார். மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, அறிவு ஒருவரை இறை விசுவாசத்தின் பக்கம், ஈமானின் பக்கம் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு உதாரணமாக சுலைமானிய அறிவை நான் குறிப்பிட்டேன். துல்கர்னேனை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது. இவரும் ஒரு பேரறிஞராக இருந்தவர். இந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் அவர் பொறியியல் துறை விஞ்ஞானியாக பார்க்கப்பட்டிருப்பார். அத்தகைய தொழில்நுட்ப அறிவை அவர் பெற்றிருந்தார். ஒரு சமூகத்தை மற்றொரு சமூகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக, ஒரு அநியாயக்கார சமூகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக அவர் அறிந்து வைத்திருந்த ஒரு டெக்னாலஜியை, ஒரு 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 அற்புதமான அசாதாரணமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய மதிலை கட்டி
அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கு அவர் ஆவடை செய்தார். இந்த மதிலை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். துல்கர்னேனை அவர்கள் வெகுவாக பாராட்டினார்கள். துல்கர்னுடைய அறிவை பாருங்கள், ஆற்றலை பாருங்கள், திறமையை பாருங்கள் என்று அவர்கள் புகழ்ந்தார்கள். அந்த கட்டத்திலே துல்கர்னேன் மிகவும் அடக்கமாக பணிவாக என்ன சொன்னான்னு குர்ஆன் சொல்கிறது. ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி ஃபைதா ஜா வஹது ரப்பி ஜஅலஹு தக்கா வகான அம்ரு வஹது ரப்பி ஹக்கா. இது என்னுடைய ஆற்றல் திறமை அல்ல, எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரும் ரஹ்மத் அருள். அவன் தந்த நாலேஜ், அவன் தந்த அறிவு, வாக்களிக்கப்பட்ட அந்த கியாமத்துடைய நாள் வருகிற போது உங்கள் கண்ணெதிரே காட்சி அளிக்கும் இந்த மாபெரும் மதில் சுக்கு நூறாக போய்விடும், தூள் தூளாக போய்விடும். நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் வரும் என்று சொல்கிறார் விஞ்ஞானிகள், துறைசார் நிபுணர்கள், புத்திஜீவிகளுடைய வாயிலிருந்து இத்தகைய ஈமானிய வார்த்தைகள் வெளிவர வேண்டும். இதுதான் நாலேஜ் பற்றிய இஸ்லாத்துடைய அற்புதமான பார்வை. எனவே இது உலக கல்வி, மார்க்க கல்வி என்ற அந்த பார்வை, ரிலிஜியஸ் ஸ்டடீஸ், செக்யூலர் ஸ்டடீஸ் என்ற இந்த பார்வை இஸ்லாத்துக்கு அந்நியமானது. அவர் எந்த ஸ்டடியில் இருக்கிறார் என்பது முக்கியமல்ல, அந்த ஸ்டடிக்கு பின்னால், அவர் பெற்றிருக்கிற நாலேஜுக்கு பின்னால், பெற்றிருக்கிற எஜுகேஷனுக்கு பின்னால அவரிடம் இருக்கிற உணர்வு எப்படி இருக்கிறது, நம்பிக்கை எப்படி இருக்கிறது, பார்வை எப்படி இருக்கிறது என்பது மிக முக்கியம். எனவே இன்று நமக்கு தேவை சுலைமானிய அறிவு, துல்கர்னேனிய அறிவு, அனைத்தை விட இல்முன் நுபுவா, நுபுவத்துடைய அறிவு. அதுதான் இல்முன் பி அம்ரிஹி வ நஹி, அதுதான் இல்முன் பிஹி. இந்த அறிவைத்தான் பிரயோசனமான அறிவுன்னு சொல்கிறோம். எனவே எந்த அறிவை பெற்றாலும் அது ஈமானுக்கு வழிகாட்ட வேண்டும். இரண்டாவதாக, அறிவு எப்போதும் அமலுக்கு வழிகாட்ட வேண்டும். அமலை, செயற்பாட்டை, பிராக்டிஸை தராத அறிவு புண்ணியமற்றது. இன்றைய உலகத்திலும் அறிவுடைய இலக்குகள் என்று இருக்கின்றன, நாலேஜ், அடுத்ததாக ஸ்கில்ஸ் அல்லது காம்பிடென்சி, அடுத்ததாக மூன்றாவதாக ஆட்டிடியூட், நான்காவதாக ஒன்றை சேர்த்திருக்கிறார்கள், ப்ராக்டிஸ். பெற்ற அறிவை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்கூல் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வலியுறுத்தப்படுற விஷயம். வெறும் நாலேஜ் எந்த புண்ணியமும் இல்லை. அந்த நாலேஜ் அவருடைய மனப்பாங்காக மாறணும், அவருடைய ஆட்டிடியூட்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேணும், ஸ்கில்ஸை கொடுக்க வேணும், இறுதியாக ப்ராக்டிஸுக்கு வர வேணும். ப்ராக்டிஸுக்கு வராத அறிவில் எந்த புண்ணியமும் இல்லை என்பதை முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளும். நமது மார்க்கம் அல்ல இல்முன் நாஃபி, பிரயோசனமான அறிவு என்பது அமலாக மாற வேண்டும். இவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவரிடம் அந்த அறிவை அடிப்படையாக கொண்ட அமல் இல்லை என்றால் பிரயோசனமானதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அந்த அடிப்படையில் தான் வழிகாட்டினார்கள். தஜ்ஜாலை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொன்னார்கள். எதிர்காலத்தில் வரும் தஜ்ஜால், வினோதமான விசித்திரமான விஷயங்கள்லாம் சொன்னார்கள். சஹாபாக்கள் அலட்டிக் கொள்ளவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சிலதாக சொன்னார்கள், அவன் வந்தால் 40 நாட்கள் இருப்பான், அந்த 40 நாட்களில் ஒரு நாள் ஒரு வருஷம் போல் இருக்கும், இன்னொரு நாள் ஒரு மாதம் போல் இருக்கும், இன்னொரு நாள் ஒரு ஜும்மா நாள் போல் இருக்கும். இவ்வாறு சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அந்த தஜ்ஜால் வாழுகிற அந்த 40 நாட்களிலே ஒரு நாள் ஒரு மாதத்தை போல் இருக்கும் தானே, அந்த நாளிலே எமது ஐங்கால தொழுகையை எப்படி அமைத்துக் கொள்வது? அன்று ஒரு மாத ஒரு நாள் ஒரு வருடம் போல் இருக்கும், அன்று நாம் எப்படி தொழுவது? ஒரு நாளைக்குள்ள தொழுகையா, ஒரு வருடத்துக்குள்ள தொழுகையா? எப்படிப்பட்ட மைண்ட் செட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்ல ஏற்படுத்தியிருந்தாங்க? நாங்கண்டா என்ன கேட்போம், அது எப்படி ஒரு நாள் ஒரு வருஷமா இருக்கும், இன்னொரு நாள் ஒரு மாதம் போல இருக்கும், மற்றொரு நாள் ஒரு நாள் ஜும்மா நாள் மாதிரி இருக்கும்? யாரை சொல்லலாம் படுது இல்லையே, இதை பற்றி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணினா நல்லமே, யாருக்கு இதை கொடுப்போம் இந்த ரிசர்ச்சை பண்ணுறதுக்கு? அந்த அந்த பார்வை பிள்ளைன்னு நான் சொல்லலை. ஆனால் அங்கே வெறுமனே அந்த தத்துவ விசாரணை தான் இருக்குது, தத்துவ விசாரணை. வெறும் ஒரு வகையான இன்டலெக்சுவல் ப்ளஷருக்காக ஒரு வகையான இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ்,
லைஃபுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சஹாபி வாரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், மத்தஸ்ஸா, எப்போ துனியா அழியும் என்று. இப்போ எங்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம், ஏற்கனவே அழிஞ்சு கொண்டு தான் இருக்குது, புதுசாக அழிகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் சில அடையாளங்கள் இருக்குது, கொஞ்சம் கேட்டுக்கோங்க சீதேவின்னு ஒன்று ரெண்டு மூணு. பெரிய அடையாளங்கள்னு கொஞ்சம் இருக்குது, சிறிய அடையாளங்கள்னு கொஞ்சம் இருக்குது. ஒன்றை பார்த்தா நீயும் கியாமத்தில் ஒரு அடையாளமாக தான் எனக்கு விளங்குது. இந்த விளக்கங்கள் தான் நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க, மாதா ஆதத்தலஹா, மாதா ஆதத்தலஹா, அந்த கியாமத்துக்காக நீ என்ன செஞ்சுக்கிறாய், நீ ரெடியா, உன்னை தயார்படுத்தியிருக்கிறியா, அதுக்காக செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கிறியான்னு தான் சொல்லலாம் கேட்குறாங்க. இந்த 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 பார்வை எடுக்கேஷனில் வரும். அது எந்த எடுக்கேஷனாக இருந்துட்டு போட்டோம், எந்த எடுக்கேஷன் என்பது முக்கியம் அல்ல, எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றது தான் முக்கியம். நாங்கள் இருக்கிறது மிஹ்ராபுக்கு முன்னாலேயா அல்லது லெப் லெபோரட்டரியான்றது முக்கியம் அல்ல, நாங்கள் எந்த ஒரு பார்வையோடு இருக்கிறோம். எங்களோட கால்கள் பூமியில் இருந்தாலும் எங்களோட கண்கள் வானத்தில் இருக்கணும். அந்த இல்முன் பிஹியோட வாழ்கிற மனிதன் எங்கே இருக்கிறன்றது அவனுக்கு பிரச்சனையே அல்ல, எங்கே இருந்தாலும் அவன் ஒரே பார்வையோடு தான் இருப்பான். மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர்களே, உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நானும் இப்போ பகிர்ந்து கொள்வது அந்த முதல் ரெண்டு வகை தான், முதாரசா டீச்சிங் லேர்னிங். மூணாவதை பற்றி பகிர்ந்து கொள்றதுக்கு எந்த சரக்கும் இல்லை, அது ப்ராக்டிஸில் நாம் எல்லாம் செய்ய வேண்டிய விஷயம். என்றாலும் இது பற்றி ஒரு ஒரு அவேர்னஸ் நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அது எங்களுக்காக மட்டுமல்ல, முழு மனித சமுதாயத்துடைய மீட்சிக்காகவும். இந்த ஃபிலோசஃபி ஆஃப் நாலேஜ், கன்செப்ட் ஆஃப் நாலேஜ், இஸ்லாத்துடைய இந்த ரிச்சான கல்வி பற்றிய அறிவு பற்றிய அந்த பார்வையை மிக ஆழமாக முழு உலகத்துக்கும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளர்களாக இருக்க போகிற மக்கள் இருக்கிறாங்க, பாடசாலை மட்டங்களில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, புத்திஜீவிகள் இருக்கிறாங்க, அறிஞர்கள் இருக்கிறாங்க. இங்கே எல்லாருக்கும் இந்த பெரிய கடப்பாடு இருக்குது. சகோர்களே, பெரியோர்களே, அமலுக்கு துணை புரியாத வெறும் தத்துவ விசாரணைகளில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பல போது இல்மென்ற பெயரில் எடுத்ததுக்கெல்லாம் கருத்து வேறுபாடு, எடுத்ததுக்கெல்லாம் தர்க்க குதர்க்கம், எடுத்ததுக்கெல்லாம் வாத பிரதிவாதம். அமலோடு சம்பந்தப்படாத விஷயங்களை வச்சுக்கொண்டு பெரும் தத்துவ விசாரணையில் ஈடுபடுற ஒரு நிலையை பார்க்குறோம். இங்கு சைத்தானுடைய கைதான் நோக்கம். எனவே எமது கவனம் அமல்கள் பக்கம் போகணும். கருத்து வேறுபாடுகள் என்ற பெயரில் அனாவசியமான சர்ச்சைகள் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக இங்கே பட்டம் பெற்று வெளியேறுகின்ற எமது சமுதாயத்துடைய எதிர்கால தலைவர்களான ஆலிம்களை பார்த்து, ஹாஃபிதுகளை பார்த்து, அதிலேயும் சிறப்பாக ஃபிக்ஹ் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்று வெளியேறுவர்களை பார்த்து சொல்கிறேன், நாம் சர்ச்சைகளுக்கு, முரண்பாடுகளுக்கு, பிளவுகளுக்கு, பிரிவினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர, பிரச்சினைகளை ஊதி பிறப்பிப்பவர்களாகவோ சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் பெரிய விவகாரங்களாக காட்டி சமூகத்துக்குள் வீணான சர்ச்சைகளை கிளப்புவர்களாகவோ இருத்தலாகாது. அமீத்துல் ஃபித்னத்தை பி அதமி திக்ரிஹா அல் ஃபித்னத்து நாஇமத்துன் லஅன அல்லாஹு மன் ஐகதஹா. மொழிபெயர்ப்பதற்கு நேரம் தேவைப்படும். அல் ஆக்கலு பில் இஷாரா, புரிந்திருப்பீர்கள். எனவே முடியுமானவரை பாசிட்டிவான பார்வையை, நேர்மறையான பார்வையை, உடன்பாடான பார்வையை இந்த சமூகத்துக்குள் வளர்ப்போம். வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம், முரண்பாட்டில் உடன்பாடு காண்போம். முதலாவது நமக்கு மத்தியில் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி வரட்டும். அதுக்கு பிறகு இந்த நாட்டிலே வாழ்கிற எல்லா சமூகங்களோடும் நாம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு, முரண்பாட்டில் உடன்பாடு கண்டு, மனிதர்களாக வாழ்வதற்கு தேவையான ஆவணம் செய்வோம். அதற்கு உழைப்பவர்களாக நாம் நீங்கள் மாறுவோம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கு குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அதுதான் தீனியா அரபு கலாசாலை உட்பட இந்த நாட்டிலே இருக்கின்ற முபாரக்கான அரபு கலாசாலைகளை வாழ வைக்கின்ற இந்த அரபு கலாசாலைகளின் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸாக, இந்த அரபு கலாசாலைகளின் உண்மையான அத்திவார கற்களாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் உண்மையில் எமது நன்றிக்குரியவர்கள், துஆவுக்குரியவர்கள். அவர்கள் இல்லை என்றிருந்தால்
இந்த சபைகள் இல்லை, இந்த மேடைகள் இல்லை, இந்த ஹாஃபிதுகள் இல்லை, இந்த ஆலிம்கள் இல்லை, இந்த துறைசார் அறிஞர்கள் இல்லை. அவர்களுடைய உழைப்பு, தியாகம், அர்ப்பணம் தான் இவை வாழ்வதற்கு காரணம். தீனியா அரபு கலாசாலைக்கு பின்னால் எத்தகைய தியாகமும் அர்ப்பணமும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். நஜிபுதீன் ஹாஜியார் ரஹிமுல்லா அவர்கள் இருக்கின்ற போது நான் அறிந்த செய்தியை சொல்கிறேன். அவர்கள் தினமும் மதரசாவுக்கு வருவார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில போது அவர்களே உணவுக்கு தேவையான பொருட்களை, மீன் முதலானவற்றை சந்தைக்கு சென்று கொள்வனவு செய்து வாங்கி வருவார்கள். எப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்! இதற்கு வார்த்தைகள் இருக்கிறா சொல்றதுக்கு? சம்பளம் எடுக்கிற ஆட்களே அந்த அளவு வேலை செய்ய தயாரில்லை. சம்பளம் எடுப்பவர்கள் இவர்கள், செலவு செய்தவர்கள், உருவாக்கியவர்கள், ஸ்தாபித்தவர்கள், இவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். இவர்கள் தான் ரோல் மாடல்ஸ். இவர்கள் தான் நமது இளம் தலைமுறையினருக்கான அடையாள புருஷர்கள், பெரும் பாக்கியசாலிகள். காசு சம்பாதித்தவங்க யாரும் பாக்கியசாலியும் நான் சொல்ல மாட்டேன். அந்த காசை பணத்தை அமானிதமாக கருதி உருப்படியாக முதலீடு செய்தவர்கள், இன்வெஸ்ட் பண்ணவர்கள் பெரிய பாக்கியசாலிகள். அவரை போன்ற மற்றும் பலர் இருந்திருப்பார்கள், இங்கே இருக்கிறீர்கள். அதனால் தான் இந்த பணி தொடர்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு ஹதீஸை இறுதியாக நினைவுபடுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவருக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பு முற்றாக முழுதாக துண்டிக்கப்பட்டு விடும். மூன்று விஷயங்கள் மாத்திரம் வஃபாத்துக்கு பிறகும் அவருக்கு பிரயோஜனம் கொடுக்கும். ஒன்று சதக்கா ஜாரியா, அதாவது ஆன்கோயிங் சேரிட்டி, கண்டினியூஸ் சேரிட்டி, நிலையான தர்மம். இரண்டாவது இல்முன் யுன்தஃபா பிஹி, பிரயோசனமான அறிவு. மூன்றாவது அவ்வலதின் சாலிஹின் யத்உ லஹு, அவருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள் வஃபாத்துக்கு பிறகும். நான் இங்கு அல்லாஹ்வை ஷாஹிதாக வைத்து சொல்கிறேன், அரபு கலாசாலைகளை குறிப்பாக சிறப்பாக நடாத்துகின்ற, நிர்வகிக்கின்ற, அதற்காக வாழுகின்ற, அதனை வளப்படுத்துகின்ற, அதற்காக எல்லா வகையான உதவிகளையும் உடலால் பொருளால் செய்கின்றவர்களுக்கு இந்த மூன்று நன்மைகளும் கிடைக்கும். ஏன்? முதலாவதாக சதக்கா ஜாரியா. தீனியாவுக்கு இப்போது 60 வருஷம், 60 வயசு, கிட்டத்தட்ட எங்களோட வயசு தான், எங்களோட வயசுன்னு சொல்லிக்கொள்ளலாம், எங்களோட வயசு. இன்று வரைக்கும் வாழுது. ஆனால் இதை உருவாக்கின பலர் போயிட்டாங்க, மற்றும் பலர் காத்திருக்கிறாங்க, நாம் எல்லாரும் போய் சேருவோம். இது ஒரு நிலையான தர்மம். இது இருக்கும் காலமெல்லாம் கிடைச்சு கொண்டே இருக்கும். பங்களிப்பு செஞ்ச எல்லாருக்கும் ஒரு கல்லை தூக்கி வச்சவருக்கும். ரெண்டாவது இல்மு யுன்தஃபாபி, இது சாதாரண சதக்கா ஜாரியா இல்ல, இது இல்முன் யுன்தஃபாபி, தெளிவான முடிவான அல் இல்முன் நாஃபி என்ற பயனுள்ள அறிவு என்ற அந்த வட்டத்துக்குள் வர. மா கால அல்லாஹ் வ மா கால ரசூல், அல்லாஹ் சொன்னது ரசூல் சொன்னது, அனமனங் இல்லை. மற்ற எல்லாத்திலையும் அனுமானங்கள் ஊகங்கள் இருக்கும். நேற்று சொன்னதை இன்றைக்கு இல்லைன்றான், போன வருஷம் சொன்னதை மாத்துறான். கோவிட் வைரஸ் பரவினா எரிக்கோணும், சயின்டிஸ்ட் பொருள் எரிக்க தேவையில்ல, புதைக்கோணும். அடுத்து என்ன சொல்ல போறாங்களோ தெரியாது. இதுதான் சயின்ஸ். சயின்ஸை நான் கூச்சப்படுத்தல, சயின்ஸ்ல நிலையான முடிவுகள் இல்லை, மாறிக்கொண்டே போகும். ஆனா குரான் மாறுமா? சுன்னா மாறுமா? கலாமுல்லா மாறுமா? கலாம் ரசூல்லா மாறுமா? மாறாத்தன்மை வாய்ந்த. எனவே தெளிவான முடிவான பிரயோசனமான அறிவு. இந்த அறிவு இருக்கும் காலம் எல்லாம் நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல தஸ்லீம் ஹசரத்தும் இருக்கிறார், ரமலான் ஹசரத்தும் இருக்கிறார். அப்துல் காலிக் ஹசரத்தை நான் சொல்ல தேவையில்லை, இந்த தீனியாவோட நேரடியாக தொடர்பானவங்கிற வகையில் நான் சொல்கிறேன். இந்த ரெண்டு பேரும் இந்த இடத்துல கௌரவிக்கப்பட்டாங்க. கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் தான் உண்மையிலே. இந்த மாதிரி உள்ள மக்கள் 40 ஆண்டுகளை கடந்த அவர்களுடைய சேவை,
தீனின் பணி இங்கு நினைவு கூறப்பட்டவர்கள், பாராட்டப்பட்டார்கள். இது எல்முனியும் தஃபோபி, பிரயோசனமான அறிவு என்ற காரணத்தினால் தான் இந்த ரெகக்னிஷன், இந்த அப்ரிசியேஷன். மூணாவது வலத் சாலை எதுவுலகு, தனக்காக துவா செய்கிற சாலையான பிள்ளைகள். எங்கள் எல்லார்ட்டையும் ஒரு மனப்பதவிக்குது, எல்லாம் சரி, மூணாவது தான் கொஞ்சம் குழப்பம். ஏண்ட பொடி என்ன பிள்ளைகள் துவா செய்வாங்களோ இல்லையோ ஷுவர் இல்லை, சாலையான பிள்ளைகளோ இல்லையன்றதும் கொஞ்சம் டவுட். ஹசரத் என்ன செஞ்சால் நல்ல என்று கவலைப்படுறவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கும். ஏண்டா நாங்கள் எதிர்பார்க்குறேன் ஆக நல்லா வரணும்ன்ட்டு. அல்லா எல்லா எங்களோட சகோதர சகோதரிகளோட பிள்ளைகளையும் சாலையான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. சொல்லுவாங்க ஊர் பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தா எங்களோட பிள்ளைகள் தானாக வளரும், அல்லாஹ் கைவிட மாட்டான். இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு அந்த பிள்ளைகள் நல்ல இடத்துக்கு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் நான் இங்கே ஒரு கருத்தை சொல்கிறேன், அல்லாஹ் கபூல் செய்யும் அந்த கருத்தை, உலமாக்கள் அங்கீகரிப்பாங்க நான் நினைக்கிறேன். சாலையான பிள்ளைகள், எங்களுக்காக துவா செய்கிற சாலையான பிள்ளைகள்ன்றது எங்களோட வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, நாங்கள் பெற்று வளர்த்த பிள்ளைகள் மட்டுமல்ல, நாங்கள் உருவாக்கின பிள்ளைகள், நாங்கள் உருவாக்கின பிள்ளைகள். ஹாஃபிதாக, ஆலிமாக, துறை சார்ந்த அறிஞர்களாக அவர்கள் வருவதற்கு ஏதோ ஒரு வகையில் வழியில் காரணமாக அமைந்தவர்கள் என்ற வகையில் அவர்கள் எல்லோரும் எங்கட பிள்ளைகள் தான். அவங்க எல்லாரும் எங்களுக்கு துவா செய்வாங்க. பல போது நான் பார்த்துக்கிறேன், சொந்த புள்ள பெத்த புள்ள துவா செய்யாட்டியும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்ச பிள்ளைகள் எங்களுக்கு துவா செய்யும், கண்ணீர் வடிக்கும். எனவே நாங்கள் புத்திசாலிகளாக இருக்கணும். நலிமஹாஜாரை பார்த்து பாகிஸ்தானுடைய ஃபோமர் சீஃப் ஜஸ்டிஸ் ஹலீர் ரஹ்மான் ஜாமியா நதிமியாவுடைய கான்வெகேஷனுக்கு வந்த நேரம் சொன்னார், நலிமஹாஜார் அவர் ஒரு வைஸ் பிஸ்னஸ்மேன், சரியான புத்திசாலியான வியாபாரி, எல்லா வியாபாரிகளும் கஷ்டப்பட்டு சம்பாரித்ததை உழைச்சதை தேடினது எல்லாத்தையும் விட்டுட்டு போவாங்க வாரிசுகளுக்கு. இந்த மனுஷன் உரத்தால் சம்பாரித்த எல்லாத்தையும் கையோடையே எடுத்து கொண்டு போகிறாரு. ஏண்டா கிட்டத்தட்ட அவர் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாரு. ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி கொழும்புல டூப்ளிகேஷன் ரோட்டில் இருக்குது, உண்டே உண்டு. அதையும் ஜாமியாட பேரில் வக்கவு செஞ்சுட்டு தான் மொத்தானார். நாங்கள் சின்ன ஒரு திருத்தம் செஞ்சோம், நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன திருத்தம் ஒன்று செஞ்சோம். நான் அதை என்ன சொல்லி சொல்ல விரும்பலை, சின்ன ஒரு திருத்தம் செஞ்சோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு. இப்போ அவர் புத்திசாலியான வியாபாரி, அவர் சம்பாதிச்சது எல்லாத்தையும் கையோடு எடுத்துகிட்டு போயிட்டார். அதே போல் அல்லாஹுடைய அருள்வினாலே தீனியா அரபு கலாசாலையாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கிற ஏனைய முபாரக்கான அரபு கலாசாலைகளாக இருக்கட்டும், கல்வி முயற்சிகளாக இருக்கட்டும், சமூக பணிகளாக இருக்கட்டும், பொது பணிகளாக இருக்கட்டும், இவற்றில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாரும் பாக்கியசாலிகள். அவர்களுக்கு இந்த மூன்று வகையான நன்மைகளும் கிடைக்கும். நிலையான தர்மம் கொடுத்த நன்மை, பயனுள்ள அறிவை விட்டு விட்டு போன நன்மை, அல்லது பயனுள்ள அறிவுக்கு பங்களிப்பு செய்த நன்மை. மூன்றாவதாக நமக்காக துவா செய்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை உருவாக்கிட்டு போன நன்மை. வாலிது அபுல் விலாதா என்ற ஒருவர் இருக்கிறார், அபுல் இஃபாதாண்டு மற்றொரு இருக்கிறார். அபுல் விலாதாண்டா பெற்றெடுத்த தந்தை, அபுல் இஃபாதாண்டா உருவாக்கின தந்தை. நிறைய பேருக்கு உதாரணமாக சொல்லுவோமே, நாங்கள் யார் எடுப்போம், அப்துல் காலிக் ஹசரத்தில் அபுல் விலாதா யாருன்ட்டு சில நேரம் மக்களுக்கு தெரியாமைக்கும், அவரை பெற்றெடுத்த தந்தை. ஆனால் அவருடைய அபுல் இஃபாதா அவர் உருவாக்கின தந்தையார்னா நிறைய உலமாக்கிட்ட பேர் சொல்லுவாங்க. இப்படி இந்த எல்லா ஆலிம்களுக்கும், எல்லா அறிஞர்களுக்கும், எல்லா ஸ்காலர்ஸுக்கும் பொருந்தும் இது. எனவே நாங்கள் அபுல் விலாதாவாக இருக்கிறது போலவே அபுல் இஃபாதாவாக இன்ஷா அல்லாஹ் மாறுவோம். இது எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தேவையானது. நானும் உங்களோட தான் இருக்கிறேன், என் துறையும் இந்த துறை தானே. 40 வருஷமாக என் வேலை குர்ஆன் ஹதீஸ் படிப்பிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. வேறு வேறு அழகான பேர்களை சூட்டிக்கிறோம் நாங்கள், அப்படித்தான். பழைய ரசம் புதிய போத்தல், ஓல்ட் வைன் நியூ பாட்டில்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம் கிளாஸ், லெக்சர், லெக்சரர், சீனியர் லெக்சரர், டிரெக்டர், ரெக்டர், இதெல்லாம் சும்மா சொற்கள், சொற்சிலம்பங்கள், வார்த்தை ஜாலங்கள். ஆனால் நாங்கள் கொடுக்குற சரக்கு இந்த எல்முன் ஆஃபே என்ற பிரயோசனமான அறிவு தான். எனவே வார்த்தைகளும் வார்த்தை ஜாலங்களும் முக்கியம் அல்ல, சப்ஸ்டன்ஸ் என்னன்றது தான் முக்கியம். அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை புரிந்து கொள்வானாக. இந்த ஆலிம்களை கொண்டு, இந்த ஹாஃபிதுகளை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே தீன வடம்பெற செய்வானாக, ஸ்திரப்படுத்துவானாக. இதற்காக உழைக்கிற மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக.
உழைத்து நம்மை விட்டு சென்றவர்களுடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசமாக்கியால் புரிவானாக. அவர்களுக்கு மேலான சுகன பாக்கியத்தை வழங்கியால்வானாக. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய நிர்வாக சபைக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹ்ருதாவானா. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகுமுல்லாஹு கைரன்.